إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே வல்ல ரஹ்மானின் வெற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வை நல்லடியார்களே முற்காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல மன்னன் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அவனுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது இன்னஃபி தாலிகல் ஐபர தல்லி மை யஹ்ஷா, நிச்சயமாக இதிலே அஞ்சக்கூடியவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ஃபிரௌனுடைய வரலாற்றை நாம் சிந்தித்து பார்த்தால் அதில் ஏராளமான படிப்பினைகள் உயிரோடு வாழக்கூடிய நமக்கு இருக்கின்றது. ஃபிரௌன் அவன் ஒரு கொடுங்கோல மன்னன், எகிப்தை ஆண்டவன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சக சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் எகிப்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட வரலாற்றை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அதற்கு பிறகுதான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் எகிப்துக்கு செல்கிறார்கள். அதன் பிறகு எகிப்திலே இஸ்ரவேலர்கள் மரியாதையுடன் நடத்தப்பட்டு அவர்களுக்கு சகலவிதமான உரிமைகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய வம்சம் பல்கி பெருகி மிகப்பெரிய ஒரு சமூகமாக எகிப்திலே அவர்கள் வளர்கிறார்கள். காலப்போக்கில்
அந்த இஸ்ரவேலர்களுடைய குணாதிசயம் மாறுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயல். அந்த இஸ்ரவேலர்களுடைய குணாதிசயம் மாறுகிறது, அவருடைய குணங்கள் மோசமாக மாறுகிறது, அவருடைய செயல்கள் சீர்கெடுகிறது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் மீது வைத்திருந்த மரியாதையும் மாறுகிறது. அவர்கள் இஸ்ரவேலர்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். இவர்கள் வந்தேறிகள், பலஸ்தீனிலிருந்து வந்தவர்கள், நாம் இங்கே பூர்வ குடிமக்கள். இவர்கள் மிகப்பெரிய சமூகமாக உருவெடுக்கிறார்கள். இவர்களுக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்தை தர வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். யூசுப் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார், அவருக்கு நம்முடைய முன்னோர்கள் மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம் ஏன் மரியாதையை கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏன் நாம் உரிமையை கொடுக்க வேண்டும்? இவர்கள் வந்தேறிகள், இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடாது. காலமெல்லாம் இவர்களை அடிமைகளாகவே நாம் நடத்த வேண்டும் என்று எகிப்தியர்களுடைய மனநிலை மாறுகிறது. அதற்கு காரணம் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் சரியாக நடக்கவில்லை, அவர்களுடைய குணம் மிக மோசமான குணமாக மாறியது, அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் சீர்கெட்டன. அதனுடைய விளைவு எகிப்தியர்களுடைய பார்வை வேறு விதமாக திசை திரும்பியது. இவர்கள் மிகப்பெரிய சமூகமாக உருவெடுத்து விட்டார்கள். இப்படியே விட்டால் இந்த நாட்டின் பூர்வ குடிகளான எகிப்தியர்கள் நாம் குறைந்து விடுவோம், வந்தேறிகள் அதிகமாகி விடுவார்கள். எனவே இவர்களை நாம் அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோல மன்னன் முடிவெடுக்கிறான். அவன் அந்த சமூகத்தை அடிமைப்படுத்த நினைத்தான், அடிமைகளாக்கினான். அதற்காக அவன் செய்த மிகப்பெரிய ஒரு அநியாயம், அக்கிரமம் என்ன? அவர்களில் இஸ்ரவேலர்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்து விடுவான். ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் கொலை செய்து விடுவான். பெண்கள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய சமூகமாக, ஆண்கள் இல்லாத சமூகமாக, அல்லது ஆண்கள் இருந்தால் கிழவர்களும் முதியர்களுமாக இருப்பார்கள். ஆண்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்கார். அப்போதுதான் இந்த சமூகத்தை நாம் பலகீனப்படுத்த முடியும் என்று அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பலவீனர்களுக்கு உதவி செய்ய நினைத்தான். ஃபிரௌனுடைய திட்டமே இதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த பூமியில் உள்ள மக்களை அவன் பல பிரிவுகளாக ஆக்கினான், பல பிரிவுகளாக ஆக்கினான். பல பிரிவுகளாக ஆக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது உனக்கு? தேவையே இல்லை. பிரிவு என்று சொன்னால் நல்லோர்கள் தீயவர்கள், இந்த ரெண்டு பிரிவு தான். ஆனால் இவன் என்ன செய்தான்? எகிப்தியர்கள் தனி, இஸ்ரவேலர்கள் தனி. இஸ்ரவேலர்கள் அடிமை சமூகம், எகிப்தியர்கள் தான் ஆளும் சமூகம் என்று அவன் ஒரு சமூகத்தை பலகீனப்படுத்தினான், ஒரு சமூகத்தை நசுக்கினான். இந்த கட்டத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அநியாயத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நாடினான். இவன் ஒவ்வொரு வீடுகளாக சென்று சென்று ஆண் குழந்தை பிறக்கிறதா என்று பார்த்து ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொலை செய்தார். இந்த நேரத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு சொன்னான், நீங்கள் இந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றிலே விட்டு விடுங்கள், அதை மறுபடியும் உங்களிடத்தில் நாம் திருப்பி அனுப்புவோம், இந்த குழந்தையை நாம் இறை தூதராக ஆக்குவோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் சொன்னான், வஹி அறிவித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரும் பெட்டியில் குழந்தையை வைத்து ஆற்றிலே விட்டார்கள். அந்த பெட்டி ஃபிரௌனுடைய மாளிகையை நோக்கி வருகிறது. இவன் எல்லா குழந்தைகளையும் தேடி தேடி சென்று கொலை செய்கிறான். ஆனால் இந்த குழந்தை ஃபிரௌனுடைய வீட்டை தேடி செல்கிறது. வீட்டை தேடி அந்த பெட்டி நகருகிறது. மன்னனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி குளித்துக் கொண்டிருக்கிறாள். பெட்டி வருகிறது. பெட்டியில் அழகான குழந்தை,
அந்த குழந்தையை பார்த்தவுடன் மன்னன் அந்த அரசியுடைய உள்ளத்தில் அந்த குழந்தை இடம் பிடித்து விட்டது. ஃபிரௌனிடத்தில் அந்த குழந்தையை எடுத்து சென்று ஹாதா குர்ரத்து ஐனின் லி வலக, இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சி. ஃபிரௌனுக்கு இது கண் குளிர்ச்சியா? ஆனால் அந்த மனைவி சொன்னால் இது எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சி, இந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்ப்போம், தத்தெடுத்து வளர்ப்போம், நமக்கு இது வருங்காலத்தில் பயன் கொடுக்கும். இப்படி மனைவி சொல்கிறாள் ஃபிரௌனிடத்திலே. ஃபிரௌன் இதை எதையும் உணரவில்லை, மனைவி சொல்வதை நம்பி அழகாக இருக்கிறது இந்த குழந்தை, நமக்கு பயன் தரும் என்று மனைவி சொல்கிறாள், தத்தெடுத்து வளர்ப்போம் என்று சொல்கிறாள், தத்தெடுத்து வளர்த்தான். ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்கிறார்கள். ஃபிரௌனுடைய உணவை உண்ணுகிறார்கள். ஃபிரௌனுடைய பாதுகாப்பு, ஃபிரௌனுடைய உபசரிப்பு, இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்போ அல்லாஹ் ஒரு சமூகத்தை பாதுகாக்க நினைத்தால் எப்படியும் பாதுகாப்பான். இவன் ஒரு சூழ்ச்சி செய்தான், அல்லாஹ் வேறொரு சூழ்ச்சியை செய்தான். இவனுடைய எதிரியை இவனே வளர்த்து கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் பிரிவினை தாங்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஏற்பாடு, கை குழந்தையாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு எத்தனையோ பெண்களை அவன் அழைத்து வருகிறான். யாரிடத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கல, மறுக்கிறாங்க, அழுகிறார்கள். பல பெண்களை கூட்டி அழைத்து வந்தாச்சு, யாரிடத்திலையும் அவர்கள் பால் அருந்தவில்லை. எப்படிதான் இந்த குழந்தைக்கு பால் புகட்டுவது, யாரை கொண்டு வருவது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி இதை அரண்மனையில் பார்த்து கொண்டிருந்தவர்கள், இது என்னுடைய சகோதரன் தான் என்பதை சொன்னால் கொலை செய்து விடுவான், எனவே அந்த தகவலை வெளிப்படுத்தாமல் சொன்னார்கள். இந்த குழந்தையை நல்ல முறையில் உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறார், அந்த பெண்ணிடத்தில் இந்த குழந்தையை ஒப்படைத்தால் பால் அருந்தும் என்று தன்னுடைய தாயாரை சுட்டிக்காட்டுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய செலவிலே, ஃபிரௌனுடைய பராமரிப்பிலே தன்னை பெற்றெடுத்த தாயாரிடத்திலே மறுபடியும் திருப்பி விடப்படுகிறார்கள். அங்கே தாயிடத்திலே அவர்கள் பால் அருந்துகிறார்கள். மறுபடியும் தாயையும் மகனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய மனம் அமைதியானது. இப்படி அந்த வரலாறு நீளுகிறது. இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பருவ வயதை அடையக்கூடிய நேரத்தில் அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேல சமூகத்தை தன் சமூகத்தை சார்ந்த ஒருவனும் எகிப்து குலத்தை சார்ந்த ஒருவனும் ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள். தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவனுக்காக குரல் கொடுத்து எதிரி சமூகத்தை சார்ந்த அவன் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குத்து விட்டார்கள், அவன் இறந்து விட்டான், கொலை நடந்து விடுகிறது. இதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பித்து மதியன் நகரத்துக்கு செல்கிறார்கள். வரலாறு நீளுகிறது. மறுபடியும் அவர்கள் இறை தூதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்குவமான வயதை அடைந்து திருமணம் முடிந்து குழந்தைகளை எல்லாம் பெற்ற பிறகு அவர்களை இறை தூதராக நியமித்தான். நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். அவனிடத்திலே இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், இந்த ஓர் இறை கொள்கையை சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சென்றார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவனிடத்திலே போதித்தார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், ஓரிரை கொள்கையை சொன்னார்கள். அப்போ ஃபிரௌன் என்ன சொன்னார் தெரியுமா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த இரட்சகன், நான் தான் இறைவன். மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, உங்களுக்கு என்னை விட்டால் வேறு கடவுள் இல்லை, என்னை விட்டால் நீங்கள் யாரும் வணங்கக்கூடாது, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், நான் தான் உங்களுடைய ரப்பு என்று அவன் சொல்ல ஆரம்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை கேட்டுவிட்டு இவ்வாறு அவன் பேச ஆரம்பித்தான். காரணம் அவனுக்கு தலக்கணம், அவனிடத்தில் இருந்த செல்வம். ஃபிரௌன் வழிகட்டதற்கு மிக முக்கியமான காரணமே அவனுடைய அதிகாரமும் அவனுடைய பணபலமும் படைபலமும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய வசதி வாய்ப்புகளும் இதுதான் காரணம். ஒரு மனிதன்
வசதி வாய்ப்புகள் இல்லாத நேரத்திலே சிந்திப்பான். ஆனால் அனைத்து சக்திகளும் ஆற்றல்களும் இருக்கக்கூடிய நேரத்திலே தலைகால் புரியாமல் ஆடுவான். இப்படி ஆடியவன் தான் ஃபிரான். தன்னையே இறைவன் என்று சொன்னான், நான் தான் கடவுள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். அல்லாஹுதான் இரட்சகன், அவனைத்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் என்னை இறை தூதராக அனுப்பியிருக்கிறான். இஸ்ரவேலர்களை இனியும் நீ கொடுமை செய்யக்கூடாது, அவர்களை திருப்பிவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஃபிரௌன் சொன்னான், என்னது அல்லாஹ்வா, உன்னுடைய இறைவனா, நான் இல்லாமல் உனக்கு ஒரு இறைவனா, ஃபமர் ரப்புக்குமா, உங்களுடைய இறைவன் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னை இறைவன் சொல்றியே, என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? ரப்பு சமாவாத்தி வல்லாருத், வானம் பூமி உமா பைனஹுமா, வான பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். இந்த வேலையை நீ செய்தியா? நீ உன்னை இறைவன் என்று சொல்கிறாய், இந்த பூமி ஒட்டுமொத்த பூமியையும் நீ நிர்வகிக்கின்றாயா? ஒட்டுமொத்த இந்த வானத்தையும் நீ படைத்து பரிபாலிக்கின்றாயா? அல்லது ஹலக குள்ள செய்யும் சும்மஹதா, எல்லா பொருளையும் அவன்தான் படைத்தான். என்னுடைய இறைவன் எல்லா பொருளையும் அவன்தான் படைத்தான். எல்லா பொருளுக்கும் அதனுடைய தோற்றத்தை அவன்தான் கொடுத்தான். பிறகு அதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அவன்தான் கற்பித்தான். அல்லாஹ்வுடைய தன்மைகள் அனைத்தையும் ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவரிக்கின்றார்கள். ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். இதற்கு அவன் ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? பதில் சொல்ல முடியவில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னான். மூசா நபியை பார்த்து இவர் மஜ்னூன், இவர் பைத்தியக்காரர் என்று சொன்னான். இதுதான் ஆணவக்காரர்களுடைய இறுதி கூற்றாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இன்னும் பல கேள்விகளை அவன் கேட்டான். என்ன கேள்விகள்? நீ என்னிடத்தில் தானே வாழ்ந்தாய், என்னுடைய சாப்பாட்டை தானே சாப்பிட்டாய். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் தானே உன்னை எடுத்து வளர்த்தேன், அப்போ நான் சொல்கிறது தானே நீ கேட்கணும், என் சோற திண்ட நீ, என் பேச்சை தானே நீ கேட்கணும், உன் பேச்சை நான் கேட்கணுமா? அவன் மூசா நபி சொல்கிறது சரியா தவறா, நாம் சொல்கிறது சரியா தவறா என்று அவன் பார்க்கவே இல்லை. அவன் பார்த்தது என்ன, நீ என் வீட்டில் வளர்ந்த, நான் தான் உன்னை வளர்த்தெடுத்தேன், நீ எப்படி இன்னைக்கு வந்து மார்க்கம் சொல்லலாம் என்று அவன் பேசினான். அதே மாதிரி அவன் இன்னொரு விஷயத்தை, இதெல்லாம் நமக்கு சிந்திச்சு பார்க்கணும். ஒரு விஷயம், ஒரு மார்க்க உபதேசம் செய்யப்படுதா, நம்ம அது சரியா தவறா, மார்க்கத்தில் இருக்கா இல்லையா, அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்களா இல்லையா என்று பார்க்கணுமே தவிர, நீ என்கிட்ட வளர்ந்தவன் தானே, நான் தானே உன்னை வளர்த்தேன், நீ சின்ன பையன் தானே, இப்படிப்பட்ட ஒரு பார்வை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இது ஃபிரௌன் இப்படித்தான் பார்த்தான், நான் தான் உன்னை வளர்த்தேன், நீ எனக்கு உபதேசம் செய்கிறாயா, நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? இன்னொரு விஷயத்தையும் சொன்னான், இன்னைக்கு தானே நீ ஈமான் முஸ்லீம்னு சொல்ற, ஆனா ஒரு கட்டத்தில் நீனே காஃபிராக இருந்தாய், என்னுடன் வாழும்போது அப்போது ஒரு கொலையும் செய்தாயே, கொலை மட்டுமல்ல என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தாய் என்பது எனக்கு தெரியும். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் சுட்டி காட்டுகிறான். எல்லா மனிதர்களும் கடந்த கால வாழ்க்கை தவறுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எல்லா மனிதர்களுடைய நிலையும் அப்படித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலையும் அப்படித்தான். ஃபிரௌன் அதை எடுத்து போடுகிறான். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி தெரியுமா? நீ என்னுடன் இருக்கும்போது என்னென்னலாம் செய்தா என்பது தெரியுமா? அப்போ மூசா நபி என்ன சொன்னாரு, அதெல்லாம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னாரு, ஆமாம் அவற்றையெல்லாம் நான் செய்தேன், நான் அப்போது வழிகேட்டில் இருந்தேன், நான் அறியாமையில் இருந்தேன், நேர்வழிய ஈமானை உணராமல் இருந்தேன், அப்போது அதை செய்தேன், பிறகு அல்லாஹ் உங்களிடமிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு நேர்வழியை கொடுத்து என்னை சரியான பாதைக்கு கொண்டு வந்தான். இப்போ மோசமான மனிதர்கள், வழிகேடர்கள்,
என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனிதர் சத்திய கருத்தை சொல்லும்போது, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அந்த உபதேசத்தை கேட்க மாட்டாங்க. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை, இப்போ அந்த மனிதர் சீர்பெற்றிருக்கிறார், திருந்தி இருக்கிறார், மனம் திருந்தி இருக்கிறார், அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு ஒப்பான அடிப்படையில் இருக்கிறது, இதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். கடந்த கால வாழ்க்கையை எடுத்து இதையெல்லாம் பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று அதை பேசி கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஃபிரௌனுடைய வழியில் செல்லக்கூடியவர்கள். இதையெல்லாம் ஃபிரௌன் பார்த்தான். அது மாதிரி ஃபிரௌன் வேற என்ன விஷயங்களை பார்த்தான் தெரியுமா? தன்னுடைய கூடியிருந்த சபையோர்களிடத்திலே அவன் கேட்டான், சபையோரே, இழிவான இந்த மூசா சிறந்தவரா, அல்லது இந்த நைல் நதிகளையும் கோட்டை கொத்தளங்களையும் மாட மாளிகைகளையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய நான் சிறந்தவனா? அவன் பார்த்தது என்ன? மூசா நபி அவனுடைய பார்வை இழிவானவர். ஏனென்றால் அவரிடத்தில் பணம் இல்லை, படை இல்லை, வலிமை இல்லை, சாதாரண ஆடை அப்படித்தான் இருக்கிறார். ஆனால் இவன் தங்க காப்புகளோடு வளம் வருகின்றான். இப்ப நான் சிறந்தவனா, இழிவான மூசா நபி சிறந்தவரா இப்படின்னு கேட்கிறான். மூசா நபி சொல்ற கொள்கை எப்படிப்பட்ட ஒரு கொள்கை, நீ சொல்லக்கூடிய கருத்து எவ்வளவு பாரதூரமான ஆபத்தான கருத்து, இதையெல்லாம் அவன் சிந்திக்கவே இல்லை. என்னிடத்திலே பணம் இருக்கிறது, இந்த நைல் நதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இந்த நை இந்த எகிப்துக்கு நான் தான் அரசன், நான் தான் மன்னன், நான் தான் ராஜா. ஆனால் எந்த அதிகாரமும் இல்லாத இந்த மூசாவுடைய பேச்சை நீங்கள் கேட்க போகிறீர்களா? இப்படி ஃபிரௌன் சொன்னான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த உலகத்தின் வசதி வாய்ப்புகளை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள் சத்தியத்துக்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த துன்யாவுடைய வசதிகளை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஃபிரௌனுடைய குணாதிசயம் உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபிரௌன் அழிக்கப்பட்டு விட்டார். வருஷா வருஷம் ஆஷுராவுடைய நாள் வருகிறது. ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஃபிரௌன் செத்து போயிட்டான், அவன் அழிச்சிட்டான், அழிக்கப்பட்டுட்டான். ஆனால் அவனுடைய குணங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குது, அவனுடைய குணாதிசயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு பலகீனம் இருந்தது, அந்த உடல் பலகீனம், அந்த உடல் பலகீனத்தையும் ஃபிரௌன் சுட்டிக்காட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொச்சைப்படுத்தினான். அவருடைய நாக்கிலே கொன்னல் இருக்கிறது, திக்குவாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்குவாய் உள்ளவர். இந்த திக்குவாய்க்காரர் இவர் சிறந்தவரா, அல்லது அவரை விட தெல்ல தெளிவாக பேசக்கூடிய நான் சிறந்தவனா என்று ஃபிரௌன் கேட்டான். ஆக மனிதர்களுடைய உடல் பலகீனங்களை சுட்டிக்காட்டி அவர்களை கேவலப்படுத்துவது, இது ஃபிரௌனுடைய வழியாக இருந்தது. ஆனால் அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மூசா நபி சொன்னார், இந்த மார்க்கத்தை, இந்த ஆயத்துகளை அல்லாஹ்தான் இறக்கினான் என்பது உனக்கு நன்றாக தெரியும், ஃபிரௌனுக்கு நல்ல தெரியும். மூசா நபி சொல்வது உண்மை, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். தெரிந்துதான் அவன் இந்த சத்தியத்தை மறுத்தான். உண்மை தெரிந்தும் ஒருவன் மறுப்பானா? மறுப்பான். அதற்கு முன்னுதாரணம் தான் ஃபிரௌன். உண்மை என்று அவனுக்கு நல்ல தெரியும், தெரிந்துதான் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்றை அவன் மறுத்தான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதைவிட இன்னும் உறுதியான சான்றுகளை உங்களுக்கு நான் தருகிறேன். என்ன சான்று? கைத்தடியை கீழே போட்டார்கள், அது பாம்பாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சட்டை பைக்குள் கையை விட்டு விட்டு வெளியே எடுத்தார்கள், அந்த கை பிரகாசமாக ஒளிர்ந்தது. இது மாதிரியான அற்புதங்களை காட்டினார்கள். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒரு சூனியக்காரன், நீ ஒரு சாஹிர் என்று ஃபிரௌன் சொன்னான். இது மாதிரியான சூனியக்காரர்களை நாங்களும் கொண்டு வருவோம், உன்னை விட அவர்கள் சிறப்பாக இந்த சூனியத்தை செய்வார்கள், போட்டி வைப்போமா? போட்டிக்கு அழைத்தான், சவால் விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு,
எனக்கு உன்னுடைய உதவியை நீ கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துவா செய்து விட்டு அந்த சவாலை எதிர்கொண்டார்கள். மக்களெல்லாம் குழும்பி விட்டார்கள். சூனியக்காரர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அழைக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்தார்கள். முதலில் யார் கைத்தடியை போடுவது? சூனியக்காரர்கள் தாங்கள் வைத்திருந்த கயிறுகளையும் கைத்தடிகளையும் கீழே போட்டார்கள். அதை பார்த்த மக்களுக்கு அது பாம்பு போல் தெரிந்தது. பாம்பாக மாறவில்லை, பாம்பு போல் அது தெரிந்தது. ஏன்னா மூசா நபி பாம்பாக தானே மாற்றினார், உண்மையிலே பாம்பாகவே மாற்றினார். ஆனால் இவர்கள் மக்களுடைய கண்களுக்கு அதை பாம்பு மாதிரி காட்டினாங்க. பார்த்தா மக்களுக்கு பாம்பு மாதிரி தெரியும், ஆனால் அது பாம்பு கிடையாது. பாம்புடைய ஒரிஜினல் தன்மை எதுவுமே அதில் இல்லை. ஏன்னா அது பொய், ஒன்றுமே இல்லாது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சாங்க. மூசா நபி அதற்கு பிறகு அவருடைய கைத்தடியை போட்டார். அது உண்மையான பாம்பாக மாறி இவர்கள் போட்ட அந்த கயிர்களையும் கைத்தடிகளையும் முழுங்கி விட்டது, விழுங்கி விட்டது. இப்போ தெரிந்து விட்டது. ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியம்னு சொல்லுவாங்க. சூனியக்காரர்களுக்கு தெரிந்து விட்டு அவங்கெல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு அழைச்சிட்டு வரப்பட்டிருக்கிறாங்க, பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு தெரிந்து விட்டது, நாம் செஞ்சது வேற, மூசா நபி செய்தது வேற, அவர் செய்தது உண்மையான பாம்பாகவே மாறிவிட்டது, இதுவும் இதுவும் ஒன்றல்ல, இவர் சொல்வது உண்மை என்று ஃபிரௌனுடைய அடியாட்கள், ஃபிரௌன் அழைத்து வந்த அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் சஜிதாவிலே விழுந்து ஆமன்னா பி ரப்பி ஹாரூன் வ மூசா, ஹாரூன் மூசாவுடைய இரட்சகனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டார்கள். இப்போ ஃபிரௌனுக்கு நல்ல தெரியும் இது மிகப்பெரிய நமக்கு தோல்வி. ஆனால் அந்த தோல்வியை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் பகிரங்கமாக அறிவித்தான், இந்த சூனியக்காரர்கள் மூசாவுடைய ஆட்கள், மூசா நபியுடைய ஆளை கிடையாது, இவன் கூட்டிட்டு இருந்தான். ஆனால் இந்த சூனியக்காரர்கள் மூசாவுடைய ஆட்கள், மூசாவும் இவங்களும் எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த சதி திட்டம் தீட்டி இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை பண்ணியிருக்கிறாங்க என்ற ஒரு கதையை அவன் கட்டவிழ்த்து விட்டான். அவன் திருந்தவில்லை. இப்படி அவன் திருந்துவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் அந்த ஃபிரௌன் திருந்தவில்லை. அவனுடைய பணபலத்தை அல்லாஹ் ஒடுக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லா, ஃபிரௌனுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருக்குற, அதனால தான் அவன் ஆடுகிறான், அதனால தான் இந்த அநியாயங்களை செய்கிறான், அவனுடைய செல்வத்தை நீ அழிவு ஏற்படுத்து, செல்வத்தில் அழிவை ஏற்படுத்து, மூசா நபி கேட்டார். அதே மாதிரி அல்லாஹ் பஞ்சத்தை ஏற்படுத்தினான். ஃபிரௌனுடைய அடியாட்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி நாம் அவர்களை ஒரு பிடி பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்க பணியணுங்கிறதுக்காக இது மாதிரி எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டினான். ஆனால் ஆணவக்காரன் திருந்தக்கூடாது என்று நினைத்து விட்டால் அவனுக்கு ஆயிரம் சான்றுகளை காட்டினாலும் அவன் திருந்த போவதில்லை. அப்படித்தான் ஃபிரௌனுடைய நிலையும் இருந்தது. அவனுடைய இறுதி நிலை எப்படி ஆனது என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது முறையில் அறிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபிரௌன் நாளுக்கு நாள் அவனுடைய அநியாயங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய வீட்டிலேயே சிலர் ஈமான் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஃபிரௌன் கூட்டிட்டு வந்த சூனியக்காரர்களும் ஈமான் கொண்டார்கள். ஆனால் ஃபிரௌன் என்ன சொன்னார்? வலவு சல்லி பண்ணக்கும் ஃபி ஜுதுஐன் நகல், உங்களுடைய கைகளை நான் வெட்டுவேன், மாறுகால் மாறுகை வாங்குவேன், உங்களை பேரித்த மரத்திலே அறைவேன், அறைந்து உங்களை நான் அதிலே கழுவில் ஏற்றுவேன் என்று ஃபிரௌன் சொன்னான். அதே மாதிரி செய்தான். ஆனால் அந்த சூனியக்காரர்கள் மூமின்களாக மாறிவிட்டார்கள். ஃபக்கதிமான் தகா, நீ செய்வதை செய்து கொள், நீ நினைப்பதை செய்து கொள், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று ஈமானிலே உறுதியாக இருந்து விட்டார்கள். ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுக்கவில்லை. காரணம், அந்த ஈமானுக்கு தகுதியானவன் அவன் இல்லை. அவனுடைய உள்ளத்திலே நன்மை ஏதாவது இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நேர்வழி காட்டியிருப்பான். ஆனால் அவன்
எல்லா தீய குணங்களுக்கும் சொந்தக்காரன், ஆணவம் பிடித்தவன், அகம்பாவம் பிடித்தவன், சத்தியத்தை நேசிப்பவன் இல்லை. எனவே அவனுக்கு கடைசி வரைக்கும் நேர்வழி கிடைக்கவே இல்லை. ஆனால் ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா அலை இஸ்லாம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்களையும் ஃபிரவுன் விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் கொடுமை செய்தான், நசுக்கினான். தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி இவர்களை எல்லாம் ஒழித்து விடலாம், அழித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் முடியவில்லை. நாளுக்கு நாள் ஈமான் கொண்டவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தார்கள். ஃபிரவுனுடைய கூட்டத்தில் பலர் மூசா நபி சொல்வது உண்மை என்று தெரியும், ஆனால் ஃபிரவுனுக்கு பயந்து அதை வெளியே சொல்லாமல் அந்த கூட்டத்திலே பலர் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நேரத்தில் தான் எல்லா வாய்ப்புகளும் தரப்பட்டு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. இறுதியாக அவனுடைய இறுதி நேரத்தை அவன் அடைந்து விட்டான். அவனுடைய அழிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுப்பதற்குரிய நேரம் வந்துவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு கடலுக்கு வருகிறார்கள். கடல் முன்னால் கடல், தப்பிக்க வழியில்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, கடலில் உங்களுடைய கைத்தடியால் அடியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். கடல் இரண்டாக பிளந்தது. ஈரமில்லாத காய்ந்த பாதையை கடலிலே அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது மூமின்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு உதவி. அவர்கள் மூசா நபியிடத்தில் பல முறை முறையிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் ஊதீனா மின் கபலி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜிஅதனா, மூசாவே நீங்கள் வருவதற்கு முன்பாகவும் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம், நீங்கள் வந்த பிறகும் நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம், இந்த துன்பத்துக்கு இந்த கஷ்டத்துக்கு விடிவு காலமே இல்லையா என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பதில் இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், பொறுமையாக இருங்கள். வலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வையுங்கள். நிச்சயமாக இன்னல் அர்தலில்லா, இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது, இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது, இந்த ஃபிரௌனுக்குரியது கிடையாது, இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. யூரிஸுஹா மை யஷாஉ மின் இபாதி, தான் நாடிய அடியார்களுக்கு இந்த பூமியை அல்லாஹ் உரித்தாக்குவான், இந்த பூமியை அல்லாஹ் சொந்தமாக்குவான். பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வையுங்க. இதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அந்த நடுக்கடல் பாதையில் முஸ்லிம்களும் மூசா நபியும் தப்பித்த பிறகு இந்த ஃபிரௌன் அந்த காட்சியை பார்த்தும் திருந்தவில்லை. அவனும் தன்னுடைய அடியாட்களோடு படைகளோடு பின்தொடர்ந்தான். நடுக்கடலுக்கு வந்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலை மூழ்கடித்தான், கடலிலே அவர்களை மூழ்கடித்தான். நாலா புறமும் கடல் நீர் ஃபிரௌனை சூழ்ந்தது. அந்த இறுதி கட்டத்தில் தான் பிடிக்கப்பட்டு விட்டோம், இதற்கு பிறகு தப்பிக்க வழி இல்லை என்ற நிலை வந்தபோது ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ரவேல், இஸ்ரவேலர்கள் யாரை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த இறைவனை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, நானும் வணங்க தகுதியானவன் இல்லை, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற திருக்களிமாவை சொன்னான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆலான், இப்போதுதான் இந்த கலிமாவை நீ சொல்கிறாயா, இப்போதுதான் இதை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனம் வருகிறதா? வகத் அஸைத மின் கபல் வகுந்த மினல் முஸ்ஸிதீன், இதற்கு முன்னால் நீ மாறு செய்துவிட்டு குழப்பவாதியாக இருந்துவிட்டு நீ திருந்துவதற்கு எத்தனை எத்தனை அவகாசம் உனக்கு கொடுத்தேன், எத்தனை எத்தனை சாட்சிகள் உனக்கு கொடுக்கப்பட்டது, அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டது, அப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய கடைசி நேரத்திலே நீ இதை சொல்கிறாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தான். அதற்கு பிறகு அவன் இன்று வரை நரகத்திலே, நரக நெருப்பிலே தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். காலையிலும் மாலையிலும் நரகத்திலே ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டாளிகளும்
வாட்டப்படுகிறார்கள், காட்டப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் மிகப்பெரிய படிப்பினை நிச்சயமாக அல்லாஹ் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால், நாம் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. நாம் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வேலையில் நாம் ஈடுபட்டால் அந்த பலமெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் அந்த பலம் ஒன்றுமில்லாமல் போய் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகிறான். எனவே ஃபிரௌனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் இவற்றிலிருந்து முழுமையாக நாம் விடுபட்டால்தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும். அப்படிப்பட்ட அருளுக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.